டிஎன்யூஎஸ்ஆர்பி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் எக்ஸாம் வருமா நோட்டிஃபிகேஷன் வருமானு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருந்தேங்க. அதுவும் இந்த ஆண்டே கண்டிப்பாக வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருந்தேங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக வரும், அதில் எந்த ஒரு மாற்றமே கிடையாது. ஏன்னா எக்ஸாமை பற்றின நியூஸே இன்றைக்கி ஒரு நியூஸ் வந்து கிடச்சிருக்குது. அது என்னென்னா, இந்த எக்ஸாம் வந்து எப்பயுமே ஓஎம்ஆர் சீட்டில் தான் எல்லோரும் எழுதியிருப்பாங்க. ஆனால் ஆன்லைனில் இந்த எக்ஸாமை நடத்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து கணிப்பு வந்து கேட்டிருக்காங்க. இந்த கருத்து கணிப்பு வந்து டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒரு 50 பேர்கிட்ட கேட்டிருக்காங்க. அந்த 50 பேரோட முடிவு என்ன அப்படிங்கிறத 31ஆம் தேதிக்கு வந்து தெரிவிங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த எக்ஸாமை வந்து தனியார் உதவியுடன் ஆன்லைனில் நடத்துறதுக்கு ஆலோசனை பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஆலோசனை பண்ணிட்டு அதற்கான திட்டம் கொண்டு வந்து இது வந்து சாத்தியமாகுமா அப்படிங்கிறத ஒரு 50 பேர்கிட்ட கருத்து கணிப்பு வந்து கேட்டிருக்காங்க. இந்த கருத்து கணிப்பை வந்து அவங்க 31ஆம் தேதி தெரிவிக்கிறத பொறுத்து இந்த எக்ஸாம் வந்து ஆன்லைனில் நடக்குமா இல்லைனா ஆஃப்லைனில், அதாவது ஓஎம்ஆர் சீட்டில் நீங்கள் எழுத போகிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆல்ரெடி பார்த்தோன்னா எஸ்எஸ்சியாக இருக்கட்டும் இல்லை ஃபாரஸ்ட் கார்டு இந்த மாதிரி எந்த ஒரு எக்ஸாமாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து ஆன்லைனில் நடக்குது. ஸோ அதே மாதிரி தான் இப்போ இதே வந்து பிளான் பண்ணுறாங்க. இந்த எக்ஸாம் வருமா அப்படிங்கிற டவுட் வந்து உங்களை நிறைய பேருக்கு இருந்துச்சு. ஸோ இந்த எக்ஸாம் வந்து கண்டிப்பாக வரும், நீங்கள் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. ஸோ இந்த எக்ஸாம் ஆன்லைனில் வந்தாலும் சரி இல்லைனா ஆஃப்லைனில் வந்தாலும் சரி அதற்கான சிலபஸ் வந்து ஒரே சிலபஸ் தான் இருக்க போது, எக்ஸாம் பேட்டர்னும் ஒரே மாதிரி தான் இருக்க போது. ஆனால் இப்போ வந்து நியூ சிலபஸ் மாற்றிருக்கிறதுனால நிறைய பேர் வந்து படிக்காமல் இருப்பீங்க. அந்த மாதிரி படிக்காமல் இருக்கவங்களாம் இப்போ வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க, ஏன்னா டச்சிலே வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஆன்லைனில் எழுதினாலும் சரி ஆஃப்லைனில் எழுதினாலும் சரி ஒரே இதை தான் அந்த எக்ஸாமில் வந்து எழுதி பார்க்க போகிறீங்க. ஸோ தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க.